அந்த ஆளுங்கள்ட்ட எப்போவுமே நீங்கள் டேஞ்சராக இருக்கணும். இவங்க கூட ட்ராவல் பண்ணாதீங்க, ஏன்னா சாப்பிட்டுட்டு உதரும்போது ரொம்ப அப் டவுன் ஆகிடுவாங்க. திடீர்னு போய் உயிரை கொடுக்க ரெடியாக இருவாங்க. திடீர்னு பாசம் நேசம் தலைவா உயிர் குருஜி புருஜி அப்படின்னு சொல்லி காலில் விழுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா உறவுகளை வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள், செம்மையாக வாழலாம். என்கிட்ட வந்து யாராவது சொன்னால் ஏமாற்ற மனுஷங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான குணமே வந்து மனுஷங்களை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்க, ஏன்னா நம்மளை சுற்றி மனுஷங்க தான் இருக்காங்க. ஸோ யார் கூட மூவ் பண்ணணும், யார் கூட மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்க தெரியணும். அப்புறம் வந்து சொல்கிறது அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், அவனை நான் கடவுள் மாதிரி நம்பினேன், கடவுள் மாதிரி இப்படி பண்ணிட்டான். பட் ரொம்ப புத்திசாலித்தனமாக எவனை நம்பணும் எவனை நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாத்துலேயும் தோக்குறது, டாட்டாவாக இருக்கட்டும் பில்லாவாக இருக்கட்டும், அவங்க சரியான ஆளை சரியான இடத்துல வைக்கல அப்படின்னா கம்பெனியும் லாஸ் ஆகிடும், பிஸ்னஸ்க்கு லாஸு, உறவுக்கு லாஸு, வலி வலிக்கும், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் சந்திக்கும். ஸோ முதல் நம்ம படிக்க வேண்டியது வந்துட்டு எந்த மாதிரி ஒரு உறவு வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும், எந்த மாதிரி ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணணும், யார் கூட ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், உலகத்துக்கு பெஸ்ட்டான ஆட்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியுமாங்கிறதான் முக்கியம். ஏன்னா நாளைக்கு வர்ற வலி, நாளைக்கு வர லாஸ், நாளைக்கு வர பெயின் எல்லாமே நீங்கள் தான் வந்து பேர் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போவுமே நமக்கு தெரியாது இது சரியாக தப்பான்னு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் தெரியும் சரியான அல்லது தப்பான, அந்த இருந்த வரைக்கும் எவ்வளோ லாஸ் அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டருக்கு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். தெளிவாக சொல்லணும், ஒரு உறவு வந்து எந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா மென்டலி இன்ஸ்டபிலிட்டியாக இருப்பாங்க. திடீர்னு பாசம் நேசம் தலைவா உயிர் குருஜி புருஜி அப்படின்னு சொல்லி காலில் விழுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு போயிடுவாங்க. நீங்கள் திடீர்னு வந்து இந்த அன்ஸ்டேபிள் மக்கள் வந்து ரொம்ப டேஞ்சரான, நான் பல வீடியோலாம் முதல்ல சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அன்ஸ்டேபிள் அதாவது எந்த ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அப்டவுன், கொஞ்சம் மேலைகளை இருக்கும் இல்லைன்னு இல்லை, பட் ரொம்ப அப்டவுன் ஆயிடுவாங்க. திடீர்னு போய் உயிரை கொடுக்க ரெடியாக இருவாங்க, திடீர்னு பார்த்து உயிரெடுக்க ரெடியாக இருவாங்க. அந்த மாதிரி அந்த ஆளுங்கள்ட்ட எப்போவுமே நீங்கள் டேஞ்சராக இருக்கணும். இவங்க கூட ட்ராவல் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த போட்டு உங்கள் கழுத்தில் கயிறு போட்டு இழுக்கிறது அங்கே எங்கே போட்டு இழுத்து அடிச்சிருவாங்க. ரெண்டாவது ஒரு உறவு வந்து தெளிவாக சொல்லுங்கள், அதாவது உறவோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும், இந்த உறவு நல்லதாக கெட்டதா, அந்த உறவை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதா. ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நான் என்ன பண்ணுறனோ அடுத்தவன் பண்ணுறத பொறுத்து இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய ரோஸ் வந்து காலையில் ரெடியாக ரெடியான அவங்க அம்மா திட்டு திருந்துட்டும் போதும் சரி, அவள் அவார்டு இருப்பாள் என்னென்னு கேட்டால் என் ரிமோட் என் கண்ட்ரோலில் இருக்குது, யாரும் என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அளவு வைக்க முடியாது, அது கூலாக இருக்காவா. நம்ம லைஃப் சக்ஸஸில் வந்து ரிமோட் கண்ட்ரோல்குள்ளே இதை படிச்சுட்டு அவள் அப்படி இருக்கா, சொல்லிக் கொடுக்கும்போது வீட்டில்தான் படிச்சிருப்பாங்க. தான் உறவு அப்படிதான், நீங்கள் நிறைய பேர் சீட் வச்சுருப்பான், நீ யாருன்னு மதி, அப்புறம் நான் உன்னைய மதிக்கிறேன் அப்படிமா, அல்லது என்ன நான் நல்லவனா கெட்டவனா நீ தான் முடிவு பண்ணும் அப்படிம்பாங்க. இவனுக்கு சொந்த அறிவே கிடையாது, அவன் நல்லவனா கெட்டவனா இவையாக முடிவு பண்ணும். ஒருத்தன் தேருவான் தேர மாட்டேன்னா அவனை அப்படி விட்டுட்டு நம்ம வழியை பார்க்க போவோம், அப்பா நீ பெரிய ஆளுப்பா நான் அப்படி போகிறேன் அப்படின்னு போயிடணும். அவன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன பிஹேவ் பண்ணுவோம், நம்ம எப்படி பழகுவோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி பழகுவோம், நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது வந்து அவங்க கையில் இருக்கக்கூடாது, நம்ம கையில் இருக்கணும். நீங்கள் சில உறவுகள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் கூடயே இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து வாழ்வோ சாவோ உங்கள் கூட தான் இருப்பாங்க. என்ன கஷ்டம் வரட்டும், என்னது தான் வரட்டும், நீங்கள் எந்த வகையில் அவங்கள ஹர்ட் பண்ணாலும் சரி, சாப்பிட்டுட்டு உதரும்போது அந்த கையில் இருக்க சோறு இருக்கலாம் அதுதான் நம்ம கூட இருக்கும், மற்றதெல்லாம் கீழே விழுந்துடும் ஓடிடும் பறந்துடும். அந்த மாதிரி அப்பப்போ உறவுகளை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், இது நம்ம கூட இருக்குமா போயிருமா, இருக்குமா போயிருமா. ஏன்னா இருக்காத உறவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிடும். அந்த மாதிரி ரெண்டாவது பாயிண்ட், மொதல் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டபிலிட்டி, மேலே எங்கேயும் வந்து மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகிடுவாங்களோ அவங்கள விட்டு டேஞ்சராக இருங்க. ரெண்டாவது வந்துட்டு நீ செஞ்சால் நான் செய்வேன், நான் செஞ்சால் நீ செய்வேன் அப்படின்னு கொடுக்குவாங்கள் வச்சுருப்பாங்க. நம்மளோட பிஹேவியர்ஸ், உங்களோட பழக்க வழக்கத்தை பார்த்து மட்டும் அவங்க பழக்க வழக்கங்கள் மாறும். என்ன ஆனாலும் இவங்க கூட தான் அப்படிங்கிற இல்லாமல்
நம்ம இன்றைக்கி சோறு போட்டால் நாளைக்கு அவங்க சோறு போடுவாங்க. இன்றைக்கி அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை பார்த்துக்கிடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. இது எந்த வகையில் இந்த மாதிரி உறவு ஓகேவா? இல்லாட்ட ஒரு அம்மாவா, அம்மாவுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் செய்யறதுனாலும் அம்மா என்றைக்கு நமக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு தாயா வந்து எந்த உறவு உங்கள் கூட என்ன நடந்தாலும் சரி உங்கள் கூடயே இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சாகிற வரைக்கும். நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கறன்னு நினச்சிட்டு நமக்கு சோறு போட்டது, கவனிக்கிறது, பார்த்துக்கிட்டுறது அம்மாவை தவிர யாரும் பண்ண முடியாது. நம்ம உறவுகள்லேயும் அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி இவங்க தான் அப்படின்னு இருப்பாங்க. அந்த உறவுகள் மட்டும் கொடுவாங்க. கொடுக்குவாங்கல் வைக்கிற உறவுகளை வந்து வச்சுடாதீங்க. புரிய மோசங்கள் இது. இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணாலும் போதும். நீங்கள் என்ன பண்ணாலும் அவனை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கானா அவனை கூட வச்சுருங்க. நீ பண்ணுற பொறுத்து தான் அவன் பண்ணுறான் அப்படின்னா. இதை எப்போ பண்ணணும் தெரியுமா? முதலே ரெடி பண்ணிடணும், முதலே செக் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரியாது. நீங்கள் கொடுப்பீங்க அவன் கொடுப்பான், நீங்கள் கொடுப்பீங்க அவன் கொடுப்பான். எங்கேயாவது இடத்துல ஒரு பெரிய கசப்பு உண்டு பண்ணியோ, ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியோ, அப்படியே நடக்கும்போது அப்படி விட்டு பார்த்துட்டு இருக்கணும். அப்போ போய் சமாளிக்க போகக்கூடாது, ஆதரவு சொல்ல போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியான மக்கள் தப்பான மக்கள் உங்களுக்கு தெரியும். பெரிய பிஸ்னஸில் லாஸோ உறவுகளில் லாஸோ வலி வேதனை இது வந்து உங்களுக்கு வராது. வெளியூர் போகும்போது சொல்லுவாங்க, ஒரு ஆத்தர்கிட்ட நான் படித்த புக்கில் ஒருத்தன்ட்ட கேட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த புக்கு. இந்த ட்ரிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ட்ரிப்பு நல்லதாக இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இல்லையா, தமிழ்நாடு ட்ரிப் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு ட்ரிப் நல்லதாக இருக்கும் அப்படின்னு இங்கேருந்து போகும்போதே முடிவு பண்ணிட்டு போகிறது. எனக்கு சோறு தந்தாலும் சரி, தூங்க இடம் இல்லாலும் சரி, மோசமான ஹோட்டலில் தங்க வச்சாலும் சரி, ட்ரெயினிங்க்கு ஆளே வர மாதிரி இருந்தாலும் சரி, ஒருத்தனை என்னை கண்டுக்கிட்டாலும் சரி, நான் போவேன், நான் முடிப்பேன், நான் பேசுவேன், நான் வந்துடுவேன். என்னையை யாராவது அசைக்க முடியுமா? ஓகே, ஏன்னா நான் முடிவு பண்ணி தான் போகிறேன். எனக்கு நீங்கள் என்ன சோறு போடுதீங்க, எங்கே தங்க வைக்கீங்க, யார் எவ்வளோ பணம் கொடுக்கா, யார் என்னை எவ்வளோ மதிக்கா, இது என்னை மாற்றாது. ஏன்னா நான் மைண்டே செட் பண்ணிட்டேன், நான் வந்து இப்படி தான் போவேன், இப்படி செய்வேன், இப்படி வேன். நீங்கள் பண்ணுறது இன்னி எந்த வகையிலுமே பாதிக்காது. உறவுகளை வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள், செம்மையாக வாழலாம். என்கிட்ட வந்து யாராவது சொன்னால் ஏமாற்றி போட்டான் சார், ஏமாற்றி போட்டோம்னா நீ ஏமாந்து போய் நீ அந்த கூறுகிட்ட குப்பையாக இருக்காத அவனை ஏமாற்றிட்ட அப்படின்னு. ஸோ யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. எல்லா ஹிண்ட்டு கிடைக்கும். அறிவாளியாக இருந்தோம்னா முதல்ல தப்பிச்சிடலாம்.